கிராமத்து கோவில்கள், கிராமத்து தெய்வங்கள் மற்றும் ஆன்மீக குறிப்புகள் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சிவசொல்லை சேனலை தொடர்ந்து பாருங்கள். மேலும் பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நம்ம சிவசொல்லை சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். 63 நாயன்மார்கள் வரலாற்றில் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது ஐயடிகள் காடவர்கோன் நாயனார். இவரது காலம் கிபி 570 கிபி 585 வரை. சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படும் 63 நாயன்மார்களில் ஒருவராவார் இவர். காடர் என்பது பல்லவ மன்னர் குலத்தினரை குறிக்கும் பொதுப்பெயர். ஐயடிகள் என்பது ஐயனடிகள் என்பதன் மறு ஆகும். ஐயடிகள் காடவர்கோன் என்னும் பெயர் ஐயனடிகளாகிய பல்லவ மன்னர் என்ற பொருள் தரும் பெயராகும். இவர் பல்லவ மன்னராக காஞ்சிபுரத்தில் அரசாட்சி செய்து வந்தார். இவர் வடமொழியில் சிம்ஹாங்க பாதசிம்ஹா பஞ்சபாதசிம்ஹா என்று அழைக்கப்பட்டார். மேலும் இவர் துறவரம் பூண்ட பொழுது தன் இரு மகன்களான சிம்ம விஷ்ணு, பீமவர்மன் ஆகியோரில் மூத்தவனான சிம்ம விஷ்ணுவை அரசனாக்கியதாக வடமொழி கதைகள் கூறுகின்றன. சிம்ம விஷ்ணு, பீமவர்மன் ஆகியோரின் தந்தை மூன்றாம் சிம்மவர்மன் என்ற பல்லவ அரசரே ஐயடிகள் காடவர்கோன் ஆகிறார். மேலும் ஐயடிகள் என்பதன் வடமொழியாக்கமே பஞ்சபாத ஆகும். மன்னரெல்லாம் தம் ஆணை வழி நிற்கவும், வடமொழி தமிழ் மொழிகளின் கலை துண்டுகள் சிறக்கவும் ஆட்சி செய்த இம்மன்னர் அரசுரிமையை தன் சிவனடி தொண்டிற்கு இடையூறாகும் என உணர்ந்து அதனை தன் புதல்வன்பால் ஒப்புவித்து தல யாத்திரை மேற்கொண்டு சிதம்பரம் முதலான அனைத்து சிவதலங்களையும் வழிபட்டு ஓரோர் வெண்பாவால் அத்தலங்களை போற்றி பாடினார். அவ்வெண்பாக்களில் 24 பாடல்களே கிடைத்துள்ளன. அவற்றின் தொகுப்பே சேத்திர திருவெண்பா எனப் பெறுகின்றது. இப்பாடல்கள் பலவற்றிலும் நாயனார் நிலையாமையை உணர்த்தி தலங்களுக்கு ஆற்றுப்படுத்தலால் இவரது துறவுள்ளம் இப்பாடல்களில் இருக்க காணலாம். நுண்பொருள் என்னவென்றால், அரச வாழ்விலும் அடியாராய் வாழ்தல் மேலானது மற்றும் திருத்தல தரிசனம் திருவடி பேறு நல்கும். ஐயடிகள் காடவர்கோன் குருபூசினால் ஐப்பசி மாதம் மூல நட்சத்திரம். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். வணக்கம்.